வணக்கம். நான் டாக்டர் ஆகாஷ் பாண்டே, ஜெனரல் டென்டிஸ்ட் அண்ட் சீனியர் கன்சல்டன்ட் அட் தானியாஸ் டென்டல் கிளினிக் அண்ட் ஸ்கைவைட் கிளினிக் டி நகர். டாக்டர், எல்லாருமே வந்து ஸ்கின் கேர்க்கு ஒரு ருட்டீன் வச்சிருப்பாங்க, ஃபிட்னஸ்க்கு ஒரு ருட்டீன் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி நம்மளோட ஓரல் ஹைஜீனுக்கான ஒரு ரெஜிமென்ட், ஒரு ப்ரோட்டோகால் நீங்க வச்சிருக்கீங்களா கொஞ்சம் சொல்றீங்களா? நம்ம காலையில சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் மீலுக்கு முன்னாடி, நைட்டு சாப்பிட்ற ஃபர்ஸ்ட் மீலுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ரஷிங் ஒரு 2 மினிட்ஸ் பண்ண போதுங்க. அதுவே வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். இருக்கிற அழுக்கு, லாக் அக்யூமுலேஷன், அது எல்லாமே கிளியர் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ரெஜிமென் ஃபார் கீப்பிங் அவர் ஓரல் மவுத் ஹெல்தி. இது இல்லாமல் இப்போ இந்தியன் கல்ச்சரில் பெருசாக ஃப்ளாசிங்னு அந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறது இல்லை அது எல்லாருமே. ஸோ அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வரணும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா. ப்ரஷ் வந்து எல்லா இடத்துலையுமே எடுக்காது, அதுக்கு எல்லாமே இந்த ஃப்ளாசிங்ன்றது ஒரு வயர் மாதிரிங்க, அது வாய்க்கு நடுவில் இருக்கிற, பல்லுக்கு நடுவில் இருக்கிற அழுக்கு எல்லாமே எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் சாப்பாடுலாம் அப்படி மாற்றுறது, அதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு கேரிஸு சொத்தை அதெல்லாம் எதுவும் வராது சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான ஒரு ரெஜிமென்ஸ் ஃபார் கீப்பிங் அவர் ஓல் மவுத் ஹெல்த். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மவுத் வாஷ் நம்ம வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுற மவுத் வாஷ் மோஸ்ட்லி ஆல்கோஹால் ஃப்ரீ மவுத் வாஷ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் சரிங்களா. இது இல்லாமல் இந்த பேசிக் திங்ஸ் இல்லாமல் ஐ வில் சே லைக் பீப்புள் ஹேவிங் ஹேபிட்ஸ் லைக் ஸ்மோக்கிங், நிறைய கோக், பெப்சி, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவங்க அதெல்லாம் வந்து கம்மி பண்ணலாம் சரிங்களா. ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபுல்லாக வாய்ப்புகள் அக்யூமுலேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். இது இந்த சின்ன சின்ன ரெஜிமென்ஸ் ஃபாலோ பண்ணாலே யூ கேன் கீப் யுவர் மவுத் அண்ட் ஓரல் ஹைஜீன் நீட் அண்ட் க்ளீன்.